ஒரு ஊரில் நாகம்மா வாழ்ந்து வந்தாள் அவள் தன் காட்டில் விளையும் வாழைப்பழங்களை நகரத்திற்கு எடுத்து சென்று விற்பது வழக்கம் ஒரு நாள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ரோடு வழியாக செல்லாமல் காட்டிற்குள் சென்று மரநிழலில் நடந்து செல்லலாம் என்று முடிவெடுத்தாள் தனது பழக்கூடையை தலையில் சுமந்து கொண்டு காட்டிற்குள் மரநிழலில் நடக்க ஆரம்பித்தாள் அடர்ந்த காடு என்பதால் அங்கு விலங்குகள் இருக்கும் என்று நாகமாளுக்கு தெரியவில்லை அவள் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நரி அவள் அருகே வந்தது நரியை பார்த்த நாகம்மாள் பயந்து விட்டாள் அந்த நரி நாகம்மாவை மிரட்ட ஆரம்பித்தது யார் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற கூடையில என்ன வச்சிருக்கிற நாகம்மாளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த நரியை ஏதாவது ஒரு தந்திரம் செய்து ஏமாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தாள் தனக்குத்தானே மனதிற்குள் பேசிக்கொண்டாள் இந்த நரி கிட்ட நாம ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஏமாத்தணும் இல்லைனா அந்த நரி நம்மளை கடிச்சு கொதறோம் என்ன சொல்ல வர்ற திடீர் என்று நாகம்மாளுக்கு ஒரு யோசனை வந்தது நரியே நான் இந்த பக்கம் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு என்ன சொல்ற நான் மீன் விற்கிறவ நான் கூட நிறைய மீன்களை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு விற்க போனேன் ஆனா இன்னைக்கு சரியா யாருமே வாங்கலை அதனால மீன்கள் எல்லாம் அப்படியே மிச்சமாயிருச்சு இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது கொட்டலாம் தூக்கிட்டு வந்தேன் உன்னை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு இந்த கூடையில் இருக்க மீன்களை எல்லாம் உனக்கே கொடுத்துடுறேன் என்ன கூட நிறைய மீன்களா ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துலயே கொட்டு நான் சாப்பிட்டுட்டு போறேன் நரியே இந்த இடம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் என்ன என்ன ஏமாத்த பாக்குறியா நரியே உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் இதுல என்ன நல்லது இருக்கு இந்த இடத்துல மீன்களை கொட்டினா மீனோட வாசனையில எல்லா விலங்குகளும் இங்கே வந்துடும் எல்லா விலங்குகளும் பங்கு போடும்போது உனக்கு கொஞ்சம்தான் கிடைக்கும் அதனால உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் நீ சொல்றதும் சரிதான் இந்த காட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் போயிடலாம் நாகமால் சொன்னது அனைத்தும் உண்மை என்று நம்பியது நரி நாகமால் நடக்க நடக்க அவள் பின்னாடியே சென்றது அந்த நரி நில்லு காட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் அந்த கூடையில் இருக்க மீன்களை இதே இடத்துல குட்டு நரியே காட்டோட எல்லையே இன்னும் வரலையே அதனால இந்த இடத்துல விலங்குகள் அதிகமா இருக்கும் நீ ரொம்ப அவசரப்படாத பொறுமையா இரு சரி சரி பொறுமையாவே இருக்கே நாகமால் சொன்னதை உண்மை என்று நம்பிய நரி மீண்டும் நாகமாலை பின்தொடர்ந்தது நாகமாலும் தொடர்ந்து அந்த நரியை ஏமாற்றி தனது ஊருக்கு அருகே அழைத்து வந்து விட்டாள் என்ன இன்னுமா காட்டோட எல்லை பகுதி வரல நரியே கவலைப்படாத இன்னும் கொஞ்ச தூரம் இந்த காட்டோட எல்லையை தொட்டுட்டோனா அதே இடத்துல இந்த மீன்களை உனக்கு கொடுத்துடுறேன் சரி சரி சீக்கிரம் நட ரொம்ப நேரமா நடந்து நடந்து எனக்கு ரொம்ப பசிக்குது நரியே உன்னோட பசிக்கு இந்த மீன்கள் ரொம்ப ருசியா இருக்கும் அதனால பசிச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது மீண்டும் நாகமால் பேச்சை நம்பிய நரி நாகமாலை பின்தொடர்ந்து சென்றது நாகமால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி அந்த நரியை ஊருக்குள்ளே அழைத்து வந்து வந்துவிட்டாள் அந்த நரிக்கு தந்திரம் கடந்துட்டோம் இதோ இந்த மரத்தடியில என் இருக்க எல்லா மீன்களையும் கொட்டிடுறேன் அந்த இருக்க மீன்களை சீக்கிரம் கீழே கொட்டு நரியே அவசரப்படாத இதோ இந்த மரத்துக்கடியில இருக்க திண்ணையில எல்லா மீன்களையும் கொட்டுறேன் நீ பொறுமையா சாப்பிட்டுட்டு போ நாகம் சொன்னபடி அந்த மரத்து திண்ணையில் ஏறினாள் வாழைப்பழ கூடையை சீக்கிரம் போட்டால் என்ன இந்த நரி கிட்ட இருந்து காப்பாத்துங்க நம்ம ஊருக்குள்ள நரி வந்துருச்சு சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க நம்ம ஊருக்கும் ஆபத்து நாகமாள் கத்தி கூச்சலிட்ட சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் அங்கு ஒன்று திரண்டனர் சற்று நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் கைகளில் பெரிய கம்புகளை தூக்கிக் கொண்டு நரியை சுற்றி வளைத்தனர் ஊர் மக்கள் அனைவரும் தன்னை போகிறார்கள் என்பதை உணர்ந்த நரி கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடி மறைந்தது நரி சென்ற பிறகுதான் நாகம்மாளுக்கு தனது உயிரே திரும்ப வந்தது போல் இருந்தது இப்பொழுது நாகம்மாள் காட்டில் நரியிடம் தான் மாட்டிய கதையையும் தந்திரமாக அந்த நரியை ஏமாற்றி ஊருக்குள் அழைத்து வந்த கதையையும் ஊர் மக்களிடம் விளக்கமாக கூறினாள் நாகமால் சொன்னதை கேட்ட ஊர் மக்கள் அனைவரும் நாகமாலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினர் அன்றிலிருந்து நாகமால் காட்டின் வழியே செல்லாமல் ரோட்டின் வழியில் சென்று நகரங்களுக்கு வாழைப்பழங்களை விற்று வந்தாள்